பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல இந்த படத்தில் மியூசிக் கம்போசராக ஒர்க் பண்ணதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கே வி ஆனந்த் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். அண்ட் ஏன் சைட்லேருந்து டெஃபினெட்லி ஐ ஷுட் தேங்க் மை லிரிசிஸ்ட். ஏன்னா நான் மத்துக்குமார், பா விஜய், விவேகா, தாமரை அண்ட் மதர் கார்கி இந்த பாடல்களுடைய நல்ல வரிகள் வரதுக்கு காரணம் இவங்க தான். ஸோ இவங்க படத்தின் மேலேயே என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை தான் அந்த காரணம். ஸோ இரவு பகல் அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் மன்னிக்கிறேன். ரெண்டாவது விஷயம், இந்த படத்தில் வந்து கூடிய விரைவில் கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் இருக்கும். ஸோ சூர்யா மட்டும் கன்ஜாயின்ட் ட்வின்ஸாக ரெண்டு வேடம் எடுக்கல, அதுக்கு நானும் இப்போ எடுக்கணும். அப்போ தான் அந்த எஃபர்ட்டை போட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை நிறைவு செய்ய முடியும். ஸோ அண்டு சுவாரஸ்யமான விஷயம் இந்த படத்தில் என்னென்னா, அவர் சொன்ன மாதிரி, டைரக்டர் சொன்ன மாதிரி, ஒரு பாடல் எடுத்துக்கிட்டால் உதாரணத்துக்கு நாணி கோணின்ற பாடல் எடுத்துக்கிட்டால் ஒரு டுவேட் சாங்னு பண்ண முடியல. ஏன்னா எனக்கு வைக்கிற சேலஞ்சு இதில் ரெண்டு கதாபாத்திரமும் பாடணுவார், அதான் ரெண்டு சூர்யா அவர்களும். ஸோ ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாலும் அவங்களோட குணங்கள் வேறு, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேறு அவங்களுடைய. ஸோ அப்படின் போது ஒவ்வொருத்தருக்கு ஒரு வாய்ஸ் குரலையும் மாறும். இன்னொருத்தருக்கு ஒரு இவருடைய தாட்டு அவருடைய தாட் கிடையாது, அவர் தாட்டு இவருக்கு தாட் கிடையாது. ஸோ ஒருத்தருக்கு அது சந்தோஷமான பாடலாக இருக்கும், இன்னொருத்தருக்கு அது வேறு மாதிரியான ஒரு எமோஷன் கொடுக்குற சாங்காக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது சிங்கர்ஸ் ரெண்டு பேர், அப்புறம் ஆர்கெஸ்ட்ரேஷன் ரெண்டு விதமாக இருக்கணும், அண்டு டெக்ஸ்சர் ரெண்டு விதமாக இருக்கணும். பட் அது ஒரே ஒன்று என்னென்னா, மியூசிக் டைரக்டர் லிரிசிஸ்ட் மட்டும்தான் அந்த பாட்டுக்கு ஒருத்தர், மீது எல்லோரும் ட்ரெண்டாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டீட்டெயில் தேவைப்பட்டுச்சு ரெட்டை கதிரை பாடலாக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ இந்த ஒரு சேலஞ்ச் வந்து என்னுடைய அனுபவத்தில் ஃபஸ்ட் டைம் இதை மீட் நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ எந்த ஒரு பாட்டும் இது ஒரு ஜாலியான, இப்போ தீயே தீன்னு ஒரு கிளப் சாங் இருக்குது படத்தில், அது பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு இன்னொரு கதாபாத்திரம் வந்து ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு கதாபாத்திரமாக இருக்கும். ஸோ ஒரு கிளப் சாங்கில் இன்னொரு ஒரு பேத்தாஸ் டீஞ்ச் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம் பாடல்களில் 30 நிமிஷம் வர பாடல்களுக்குனா இப்போ 2.5 மணி நேரம் படத்தில் எவ்வளோ இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ நாங்கள் எல்லாருமே ஒரு கன்ஜாயின்ட் ட்வின்ஸாக தான் இப்போ தெரிஞ்சுட்டுருக்கோம் இந்த வேலைகளில் அந்த படத்தில் அந்த மாதிரி தோடிச்சு. ஸோ ஐ ஷுட் தேங்க் மிஸ்டர் கே வி ஆனந்த் ஃபார் இந்த மாதிரி யோசிக்க வச்சதுக்கு எங்களை. அண்டு கண்டிப்பாக இட்ஸ் எ பிக் டீம், அண்டு டெஃபினெட்லி வித்தவுட் மிஸ்டர் அகோரம் சார், ஏஜிஎஸ் ஃபில்ம், அந்த மாதிரி நிறுவனம் தான் இந்த மாதிரி படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு கண்டிப்பாக சந்தேகமே இல்லை. And I should thank him so for believing in us, and especially patrik nanbar neengal neenga ungalaudaiya megaperiya ottulaippum ookkumum dhaan engala indha alavukku kondu vandirukku. And I hope padam varumbodhu kuda neenga idhe pola ungalaudaiya ottaippa padathukku kudupeenga nambaren. So thank you.